Hi friends, எல்லாரியும் என்னோட யூடியூப் சேனல் வெல்கம் பண்றேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இன்டர்நேஷ்னல் டர்பி சென்னையில் ஃபஸ்ட்டு ஒன் லாஃப்ட் ரேஸுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே பேர்ட் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வந்து அங்கே பேர்ட் கொடுக்க தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் பேர்ட்ஸ் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி போயிட்டு. இன்டர்நேஷ்னலில் மோஸ்ட்லி அந்த இன்டர்நேஷ்னல் டர்பி லாஃப்ட் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் அங்கே அந்த லாஃப்ட் தான் போக போகிறோம். அங்கே பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து ஈசிஆரில் காணத்தூர்ன்ற ஏரியாவில் இருக்குது அந்த லாஃப்ட்டு. இப்போ அங்கே தான் போகிறோம், வாங்க உங்களுக்கு அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் காட்டுறேன். அவங்க அலோவ் பண்ணுவாங்களா தெரியல, அந்த இடத்த காட்டுறேன். அங்கே லாஃப்ட்டு எப்படி அவங்க செட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். அவங்க ரொம்ப நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஒரு லாஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் ரேஸும் கண்டக்ட் பண்ணிட்டாங்க, இப்போ செகண்ட் இயர் ரேஸ்க்கு தான் பேர்ட்ஸ் கொடுக்க போயிட்டுருக்கோம். வாங்க காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே. இது வந்து நம்ம ஏரியா தனம்பெட்டு. காலையில் 6 மணி, சுத்தி கட்ட போறே மெரினாவில் சுண்டல் வாங்கித்தாரே. வழியாக ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம லாஃப்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போது இங்கே இருந்து தான் சில சிக்ஸ்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், அதை தான் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி அண்ணன் பேர்ட்ஸ்லாம் பறக்க விட்ருக்காரு, வெளியே மேல்ஸ்லாம் பறந்துட்டுருக்குது. இதெல்லாமே நமக்கு இந்த வருஷம் ரேஸுக்கு பறக்க போகிற பேர்ட்ஸ், ஆல்ரெடி உங்ககிட்ட காட்டின அந்த பேர்ட்ஸ் தான். சிக்ஸ்லாம் பறந்துட்டுருக்கு. அவங்க எல்லாமே வந்து பேரண்ட்டு சும்மா தீனி போகிறதுக்கு எடுத்தது. வரும்போதே ஃபோன் பண்ணிட்டாரு, போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜேனடனை பேர் பண்ணிடலாம். நம்மகிட்ட ஆல்ரெடி 2 ஜேனடன் இருக்குது, 3 பேர்டு இருக்குது, 2 ஃபீமேல் 1 மேல், அதில் ஒன்று இப்போ பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அதை தான் இப்போது பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்ப போகிறோம். கொஞ்சம் தீனி வைக்க வேண்டியது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இவங்க தான் அந்த ஜேனடன் பேர் இப்போ போட்டிருக்கோம். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு இப்போது அங்கே கொடுக்க போகிற பேர்ட்ஸ். இப்போது இதில் ஒரு 4 சிக்ஸு அங்கே கொடுக்க போகிறோம். இந்த சிக்ஸ் எல்லாம் தான் இதோட பேரண்ட் எல்லாமே. சில பேர்ட்ஸ் வந்து இம்போர்ட் பேர்ட்ஸு, சில பேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ளோன் பேர்ட்ஸு, சர்டிஃபிகேட் இருக்க பேர்ட்ஸ் இதோட பேரண்ட்ஸ் இல்லது. போயிட்டுருக்கோம் புறா கொடுக்கறதுக்கு. 6 மணிக்கு கிளம்புன எங்களை இப்போ 11:30 ஆகுது. அப்படியே வெயிலில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, புறா கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தோட. இப்போ தான் நாங்கள் மேடவாக்கம் தாண்டி போயிட்டுருக்கோம்.
கிட்டத்தட்ட ட்ராவல் முடிஞ்சிருச்சு, ஒரு வழியாக வந்துட்டோம் இங்கே. இதுதான் அவங்களோட ஆஃபீஸ் ரூமு. இதில் இருக்கிற அந்த புறா ஃபோட்டோ வந்து நார்மல் சும்மா ஃபோட்டோ கிடையாது, இதெல்லாமே இவங்கக்கிட்ட வின் பண்ண பேர்ட்ஸு. அதை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா பேர்ட்ஸுக்கும் ஒரு ஒரு பேர்லாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் இங்கே பேர்ட்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கு ரேஸ்க்கு பேர்ட்ஸ் கொடுக்க வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். அது இல்லாமல் சேஃப்டிக்கு கேமராவும் இருக்குது. இதுதான் இந்த இடத்தோட ஃபுல் வியூ, ஃபுல்லாக லாஸ்ட்டு தான் இந்த பக்கம். அது இல்லாமல் இந்த சைடில் ஒரு ரூமு, அதில் வந்து அவங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் போட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே இன்னும் ஒரு ரெண்டு டெரர் சேஃப்டிக்கு, யாரும் பேர்ட்ஸ் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இதெல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து இம்போர்ட்டட் ப்ரீடு. நம்ம வந்த டைமுக்கு வந்து நல்ல வேலை எல்லா பேர்ட்ஸும் உள்ளே இல்லை. அவங்க வந்து குளிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்குறாங்க, மெடிசின் போட்டு எல்லாம் பக்கத்தெல்லாம் குளிச்சுட்ருக்குறாங்க. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க போல். இப்போ தான் ஒன்று ஒன்றா குளித்து முடிச்சுட்டு போகுது. இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு டெரர் காட்டினேன். அது இல்லாமல் இன்னொரு பெரிய டெரர் இருக்கார். அந்த அவ்வளோ பெரிய நாயே குலைக்கலை, நம்மளை பார்த்து இங்கே ஒருத்தன் குளிச்சிக்கிட்டே இருக்கலாம். அவனையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பேர்ட்ஸ் உட்கார்றதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. நிம்மா நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க போல். அது இல்லாமல் பேர்ட்ஸ் கீழே நிற்கிறதுக்கு இடம், உள்ளே நடக்கிறதுக்கு இடம்ன்ட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்கெல்லாம் குளிச்சுட்டு இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்குறாங்க உள்ளே போகிறதுக்கு. ஹலோ. அவங்களே சைலண்ட்டாக போய் உட்காந்துட்டாங்க. இவன் தான் ஓவர் அமக்கலம் பண்ணுறான் எங்களை பார்த்து. இந்த பேர்ட்ஸ்லாம் தான் கொடுத்துருக்கோம் இந்த நம்பர்லாம். நம்ம இப்போ பேர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டோம் அவங்கக்கிட்ட, எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க ட்ரைனிங் பாக்ஸில் போட்டாங்க எல்லாத்தையும், எடுத்துகிட்டு போயிட்டு அதை லாஃப்ட் உள்ள விட போகிறாங்க. இவரை விடும்போதே வந்து பேர்ட்ஸ் கண்டிஷன்லாம் பார்க்குறாங்க எப்படி இருக்குது. ஏன்னா சில டைம் சிக்கான பேர்ட்ஸ்லாம் கொடுத்தா உள்ளே இருக்க மற்ற பேர்ட்ஸ்க்கும் ப்ராப்ளம் வந்துருன்ட்டு பேர்ட்ஸ் கண்டிஷன்லாம் செக் பண்ணுறாங்க. ஒன்று ஒன்றா கொடுத்து செக் பண்ணுறாப்புல. இதில் மொத்தம் நாலு பேர்ட் கொடுத்தோம்ல, அதில் ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்டே இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டக்குன்னு ஒரு சும்மா திறந்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தார், டக்குன்னு எஸ்கேப் ஆகிறான். அதை பார்த்தா தெரியும் டப்புன்னு ஓடிடுவான் உள்ளேருந்து. ரொம்ப உஷாராக இருக்கிற பேர். ஒரு வழியாக நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்து ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறவங்கள எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.